Hello, 9th standard students. 2.2 la section formula na ungalku kattu koduthirken. Okay, ya? Enna section formula? mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n ngiradha ungalku kattu koduthirken. Ipo 2.2 la fourth sum nama panna porom. Eppadi? Find the coordinates of a point P. Find the coordinates of a point P on the line segment joining A1,2 and B6,7 such a way that AP equal to 2/5 AB. Now, easy ah solli kuduthirunga illaya? Find the coordinates of a point of the line segment nu kuduthirundal 2 points irukkanum, oru ratio irukkanum. Nalla nyabam irukkuda? 2 points irukkanum. Ipo 2 points irukkuda? 1,2, 6,7. Illaya oru line segment la A1,2, B6,7. 2 points கொடுத்திருக்காங்க. ஆனா ரேஷியோ கொடுத்திருக்காங்களா? ரேஷியோ கொடுத்திருந்தா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? Find the coordinates of a point P. புரியுதாங்கல்ல? Find the coordinates of a point P கண்டுபிடிக்கணும். 2 points தெரியணும். ரேஷியோ தான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். M and N நமக்கு தெரியாது. ஆனா ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? AP ஈக்குவல் டு 2/5 AB. இப்போ நல்லா ஞாபகம் வைங்க, இதை இப்போ எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. AP/AB ஈக்குவல் டு 2/5. அப்போ AP:AB நமக்கு என்ன கிடைக்கும்? 2:5. இது ரேஷியோ தான். இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சா தான் அந்த சம் புரியும். AP/AB இந்த சைடு வந்துடுது, அப்போ 2/5 இருக்குது. அப்போ AP/AB என்னது? AP:AB 2:5. நமக்கு AP:AB தேவையா? நமக்கு எப்பவும் ரேஷியோ என்ன இருக்கணும்? AP:PB மறக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோ? AP:AB இதனுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. AP:AB நமக்கு அது தேவையில்லை. MAP:PB ரேஷியோ தான் நமக்கு தேவை. AP:AB அது நமக்கு தேவையே கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? AP:AB நமக்கு தேவை கிடையாது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எதை கண்டுபிடிக்கணும்? AP:PB தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்? நல்லா கவனிங்க. இதை அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 5AP = 2AB. புரிஞ்சிச்சாமா? எப்படி 5AP = 2AB? 5AP = 2AB. ஏபியை எப்படி எழுதலாம்? AP+PB எழுதலாமா? புரியுதாமா? ஏபி எப்படி எழுதலாம்? AP+PB. AP+PB. அப்போ எப்படி எழுதுறேன்? 5AP = 2AP+2PB. ஓகே, இப்போ ஏபியை ஒரு சைடு கொண்டு வர்றேன். 5AP - 2AP = 2PB. ஏபியை அந்த சைட், 5AP - 2AP = 2PB. அப்போ எப்படி ஆயிரும்? 3AP = 2PB. அப்புறம் இதை கேர்ஃபுல்லாக இன் ஃபைன் இன் வாட் ரேஷியோ அதில் தெளிவாக சொல்லி கொடுத்தேன். இது இங்கே வரணும், நம்பர் இந்த சைட் போகணும். அப்போ AP/PB AP/PB = 2/3. புரிஞ்சிச்சா? AP/PB = 2/3. அப்போ AP:PB 2:3. ஏபியினுடைய ரேஷியோ எம், பிபிக்கு என்னது? என். ஏபி m:n என்னது? 2:3. புரிஞ்சிச்சாமா தெளிவா? ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்ம ஏபியினுடைய ரேஷியோ 2, பிபியினுடைய ரேஷியோ 3. இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குது நல்லா கவனிங்க. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது,
ratio irukku appo enna seiyalam appdi inda formula la substitute panna mx2 plus nx1 by m plus n comma my2 plus ny1 by m plus n தெரியாதவங்க நான் தெளிவா சொல்லியிருக்கேன் எடுத்து எடுத்து எழுதணும் எப்படி எழுதணும் x1 equal to 1 y1 equal to 2 x2 equal to 6 y2 equal to 7 m equal to 2 n equal to 3 அப்படி நீங்க என்ன செய்யுங்க எடுத்து எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றே பாருங்க m னுடைய வேல்யூ எனக்கு நமக்கு என்னது 2 x2 என்னது 6 பிளஸ் n னுடைய வேல்யூ என்னது 3 x1 வேல்யூ என்னது 1 பை m பிளஸ் n 2 பிளஸ் 3 கமா அடுத்தது என்னது m னுடைய வேல்யூ என்னது 2 y2 னுடைய வேல்யூ என்னது 7 பிளஸ் n னுடைய வேல்யூ என்னது 3 y1 வேல்யூ என்னது 2 பை m பிளஸ் n 2 பிளஸ் 3 உங்களுக்காக திரும்ப சொல்றேன் m னுடைய வேல்யூ என்னது 2 x2 னுடைய வேல்யூ என்னது 6 பிளஸ் n n னுடைய வேல்யூ 3 x1 னுடைய வேல்யூ என்னது 1 பை m பிளஸ் n 2 பிளஸ் 3 ஓகே கமா m னுடைய வேல்யூ 2 y2 னுடைய வேல்யூ 7 பிளஸ் பிளஸ் n னுடைய வேல்யூ 3 y1 னுடைய வேல்யூ என்னது 2 பை m பிளஸ் n 2 பிளஸ் 3 இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும் அப்போ என்ன வரும் 12 பிளஸ் 3 பை 5 கமா 14 பிளஸ் 6 பை 5 நம்ம கிடைச்சிச்சாமா அப்போ என்ன வருது 15 பை 5 கமா 20 பை 5 ஓகேயா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சது தட் இஸ் ஈக்குவல் டு 15 பை 5 3 20 பை 5 3, 4. இதுதான் எனது find the coordinates of a point P நமக்கு answer கிடைச்சிருக்குது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இப்போ 2 points கொடுத்துருக்காங்க ratio கொடுக்காம ஒரு hint கொடுத்துருக்காங்க என்ன hint AP by AP equal to 2 by 5 AB அப்போ cross multiply பண்ணி என்ன ratio கண்டுபிடிக்கிறோம் AP is to PB 2 is to 3 கண்டுபிடிச்சிடும் M is to N ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் பி என்னது 3,4 நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க